புல்லினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. பறவையை விட வேகமாக போகின்ற இந்த பிராணன் மூச்சானது அந்த புறவியான காற்றான மூச்சை புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டும்னா பிராண பயிற்சி அந்த மூச்சை தன்னுள்ளே அடக்கும் பொழுது உள்ளே போகின்ற அந்த மகா பிராண சக்தியை அதிகப்படுத்தும் பொழுது உடம்புக்கு சோம்பலே இல்லையாம், உள்ளே துள்ளி நடப்பிக்கும், அப்படியே எனர்ஜெட்டிக்கலா இருக்குமா. கல்லுண்டால் ஒரு கழிப்பு தருமே ஆனந்தம், அந்த ஆனந்தம் எப்பொழுதுமே நிலைத்திருக்குமா. அதாவது மூச்சு பயிற்சியில அகமுக பயிற்சியான மகா பயிற்சியான அகமுக பயிற்சியான மூச்சை வெளியே அதுவாக திரிந்து கொண்டிருக்கின்ற மூச்சு தானாக வெளியே திரிந்து கொண்டிருக்குதல்லவா சொல்கிறான் பாருங்கள். இன்னொரு பாட்டில் புக்கு திரிகின்ற வாயுவை நெறிவட உள்ளே அமைக்கி நிர்மூலமாக்கும். நெறிவட உள்ளே நாம் பழக்கத்திலே மூச்சை உள்முகமாக கொண்டு சென்று அதை அடக்கும் பொழுது நாம் ஆனந்தத்தை அடைகிறோம் என்கிறான். புக்கு திரிகின்ற வாயுவை நெறிவட உள்ளே அமைக்கி நிர்மூலமாக்கி உறுப்பு சிவக்குமா. உறுப்பு சிவக்குனா என்னது, எல்லாருக்கும் சுத்தமா இருந்தா எல்லாருக்கும் அதனதனுடைய வேலையை செய்யும். ரோமம் கருக்கும் அப்படின்னா எறும்பு வந்து அதிகமா இருக்கும், ரோமம் நிறைக்கவே நிறைக்காதான், வயசானா கூட நிறைக்காதான். ஏனென்றால் எல்லாம் பிராணம் தானே, அந்த பிராணனையும் தன்வசப்படுத்தி விட்டார். வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பலிகொண்ணா காயத்தில் பளிங்கினும் மிஞ்சாம் மிஞ்சுவோட இருக்குமா இளமையாவே. அதான் உள்ள போற காத்த பிரணாயாமம் என்பது பிராணனை உள்ளே அடக்குதல், அகில பிரம்மாண்ட சக்தியவே நாம் இழுத்து உள்ளே அடக்குதால் பிரணாயாமம். பிராண நியமம் என்கிறார், பிராண நியமம், நியமம் என்பது அதை கடைபிடித்தல், அதனுடைய பாதையை தன்னுள்ளே லயக்க வைத்து அதனுடைய ஓட்டத்தை தன்னுள்ளே கட்டுக்குள் கொண்டு வருதான் பிராண நியமம் என்கிறார். அதுக்கு ஒரு நியமம் இருக்கிறது, அந்த மூச்சை தன்னுள்ளே அடக்கும் பொழுது காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளரே இந்த உலகத்தில் இல்லையாம், அந்த கணக்கு தெரிந்தவனை கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. கூற்று என்றால் எமனையே உதைத்து தள்ளிவிடமா, உள்ளே உயிர் ஓடிக்கொண்டே இருக்குமா. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது இந்த காற்று, அந்த காற்றுலதான் மூச்சு வெளியூட்டுட்டே இருக்கிறோம். அது கரெக்டா அந்த பிராணசக்தி தான் இருக்கு, சாப்பிட்றது பிராணசக்தி, கேட்கறது பிராணசக்தி, உலகம் உலகம் அகில பிரம்மாண்ட சக்தியும் பிராணசக்தி தானே. அந்த பிராணசக்தியை நாம இழுக்கும் பொழுது பிராணன் மனதோடு பேராதடங்கி பிறப்பறுப்பில்லையாம், பிராணனோடு சேர்ந்து மனதை உள்ளே அடக்கும் பொழுது மனமானது என்ன கூட்டங்கள் அற்று அங்கே அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறி தூங்காமல் தூங்கிவிட்டால் பிராணனை உள்ளே அடக்கிவிட்டால் ஆனந்தம் அவன்தான் சித்தல். உள்ள என்ன ஒண்ணு, அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரிக்கவன் பார்த்தல் கேட்ட நுகர்தல் என்ற ஐந்து கர்ம ஞான இயந்திரங்களை எல்லாம் உள்ளே அடக்கிவிட்டால் நமக்கு உள்ளே உயிர் ஆனந்தத்தை கொடுக்கும் பேரானந்தமான இறைவனை காணலாம் என்றுதான் இவ்வளவு பாட்டும் சித்தனுடைய ரகசியத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் நெற்றிக்கு மேலே புருவத்தினிடையில் உற்றுட்டு பாருங்கள், அங்கே ஒளிவிடும் மந்திரம் மகா மந்திரம் அங்கே இருக்கிறது புருவத்தின் மத்தியிலே. நெற்றுக்கு மேலே புருவத்தினடி உற்றுட்டு பார்க்கும் ஒளிவங்கு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரவன் இருக்கவனவனே நடுநாடியான பதிபதியாம் பரவன் இருக்கணும் நடராஜ 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 பதியே அங்கேதான் ஒளிமிக்கும் அருள்பெரும் ஜோதி இருக்கும் இடம் அங்கேதான் இருக்கிறான். அந்தே அங்கே மூச்சை நாம் அடக்குதல் வேண்டும், அங்கே ஊதுதல் வேண்டும், தேசகம் செய்தால் அங்கே ஒளி உண்டாகும், அங்கே பௌர்ணமி உண்டாகும், அங்கேதான் சிறிச்சக்கரா இருக்கிறது, அங்கேதான் மனோன்மணியம் இருக்கிறது, அங்கேதான் பதினாறு களை கொண்ட சந்திரனுடைய ஆற்றலும் அங்கேதான் இருக்கிறது. எல்லா வகையான ஆற்றலும் சந்திரனுடைய சூரியனுடைய ஆற்றலும் சூரியனுடைய 12 களையிலே 16 களையாக மாற்றினாலும் வாசி உள்ளே கட்டுப்படும் அல்லவா. மகா பிரம்மாண்ட சக்தியும் அம்மாவாசியும் அங்கே, பௌர்ணமி அங்கே. அம்மாவாசியிலிருந்து பௌர்ணமிக்கு செல்கின்ற பயணத்திலே திதி ஓட்டங்களை உள்ளே ஓட்டினால் உள்ளே மகாபிராணன் உள்ளே கட்டுப்படுமாம் என்றுதான் மகாசக்தியான சித்தன் சொல்கிற விதிமுறைகளை நாம் கையாண்டால் நாம் அகில பிரம்மாண்ட சக்தியை உள்ளே லயக்க வைக்குமது வாசி யோகம். வாசி என்பது நாசியின் வழியாக ஓடிக்கின்ற நசிந்து கொண்டிருக்கின்ற பாவியாக இருக்கின்ற நம்ம
காற்றை மூச்சு காற்றை ஊசியின் வழியாக வடக்கு ஊசி என்றால் வடக்கு முகமான சுழுமுனையிலே உள்ளே ஓட்டி நடுமுகமாக உள்ளே நிறுத்தி பிரம்ம ரத்திரத்திலே அதன் மூலஸ்தானத்திலே சேர்த்துவதே வாசியாகும். வடக்கு தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டிலிருந்து வடக்கு நோக்கிய பயணம் செய்தால் வாசியை உள்ளே ஓட்ட முடியும். அதுதான் ரசித்து ரசித்து பழகிவிட்டால் வாசி உள்ளே கட்டுப்படும் என்கிறான். ஒளிமயமான இந்த உலகம் நாம் இந்த பிராணனால் பிரசவம் என்ற பிறந்தவுடன் நம் மகார விகார மகரத்திலே நாம் அழுது கொண்டு பிறக்கிறோம் அல்லவா, அது கடைசி வரை அந்த மந்திர அஜிபா மந்திரத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது வாசி தன்னுள்ளே கட்டுப்படும். நான் அகில பிரமாண்ட சக்தியும் தன்னுள்ளே எவன் வைராக்கியமாக உள்ளே செலுத்துகிறான், இன்க்ளூடிங் மீ, வைராக்கியமாக யார் செலுத்துகிறாரோ அவரே தன்னை வசப்படு, தானே தனக்கு தன் நண்பனாகவும் தானே தனக்கு பகைவனாகவும் இதுதான். தானே தன்னை படைக்க வல்லானாகிறான், தானே தனக்கு சம்ஹாரம் செய்வனாகவும் அருள் உடையவனாகவும் வாருவது முத்தொழிலும் செய்கின்ற கடவுளான பிராணசக்தியே. அந்த மனோ ஆற்றலான மனதை மூன்று தொழில்களுக்கு தாண்டிய மனதை உள்ளே லயக்க வைத்து உள்ளே அடக்கிவிட்டால் மன விருத்தி சித்தம் யோகம் சித்த விருத்து நிரோதம் என்ற மனதை நிறுத்திவிட்டால் அங்க ஜீவ சிவோகம் என்ற நிற்க அதாவது நிர்குணமான அந்த ஆனந்தம் ஈஸ்வரம் நமக்கு கிடைக்கும் என்பதே மகாவாசியாகும்.